என் பேர் அண்ணமாங்க, முன்னாள் மாமன்ற சைபாபா கல்வியோட மாமன்ற உறுப்பினர். இன்னைக்கு வந்து மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்க டிடிவி அண்ணனோட இதில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 பகுதிகளை மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். எத்தனை இடையூறு கொடுத்தாலும் மாவட்ட செயலாளர் தலைமையில் நல்லபடி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. எல்லா பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க, செயல்வீரர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. வடவழியில் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருந்த அந்த வள்ளியம்மை மண்டபத்தில் இருந்த மீட்டிங்கை வந்து மாவட்டத்தில் வந்து தயவுசெய்து எங்களுக்கு நடத்தாதீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும், லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எஸ்பி வேல்மணி சாரோட இதில் தான் அவங்க வந்து காவல்துறை பயந்துட்டு பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம், எடுத்துக்காங்க. நம்மளுடைய பகுதி செயலாளர் கருப்பசாமி வீட்டில் வந்து நம்மளுடைய மீட்டிங்கை நம்ம நடத்திக்கலாம், வடவழி காவல் நிலையத்துக்கு 2 காவல்துறை வாகனங்கள் 2 நிக்குது. 100 பேர் டீக்கடா அது பக்கத்துல நின்றுட்டு கல்லை எடுத்து எல்லாரும் வீசுறாங்க. மாவட்ட செயலாளர் வண்டி முதல்ல வருது, பின்னாடி எல்லாம் வந்திருக்கு, எல்லாரும் கண்ணாடியும் உடைக்கிறாங்க. அப்ப காவல்துறை எதுவுமே செய்ய கிடையாது. இதை பார்த்துட்டு காவல்துறை கம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. நாங்க பின்னாடி 2 லேடிஸ், நான் ஸ்கார்பியோ ஓட்டிட்டு வர 2 லேடிஸ் இருக்கிறோம். கொஞ்சம் பாருங்க என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்ணில் வந்து ஒருத்த குத்துறா ஒரு பக்கம் கள்ளத்தி கிடக்கு, என்னுடைய காரு 55-05 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் கண்ணாடி ஃபுல்லாக உடச்சு சைடில் கண்ணாடி உடச்சிட்டாங்க. நான் கத்துறான்னா விட்டுருங்க நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் மீட்டிங்கில் கத்துனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வயசானவர் ஓடி ஏப்பா அந்த பொம்பளையில் நீங்கள் பண்ணுறீங்க கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஓடிட்டானுங்க. நாங்கள் இங்கேருந்து நவாபூர் பிரிவு போய் அங்கேருந்து திரும்பி ஓடி வரோம். நாங்கள் வந்து எந்த மக்களுக்கும் மற்ற யாருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கலைங்க. எங்களுடைய கழகத்தை வந்து நாங்கள் முன்னே இது பண்ணி கொண்டு போனோம். டிடிவி அண்ணா சார் வந்து வரோன்ற ஒரே எண்ணம் தான். நாங்கள் யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுவரை எந்த அதிகாரம் ஒரு எஸ்ஐ வந்து கேட்டுட்டு போகிற எந்த அதிகாரமே வந்து இது பார்க்கல. இது வந்து அவங்க நாங்கள் வந்து அவங்கள நடவடிக்கை அந்த ரவுடிஸை வந்து கைது செய்கிற வரை நாங்கள் இந்த இடத்த விட்டு எதிர்க்க மாட்டோம். எங்கள் மாவட்ட தலைவர் தலைமையில் நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருப்போம். அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் நகருவோம். அதோட நடக்கும் இங்கே தான் உட்காந்து.